வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புருனோ ஃபிஷ் பெயிண்டர் 688 20 27. ஸோ இந்த மாடல்களில் இப்போ நான் கீழே இந்த காட்டுறில் இந்த ஆப்ஷனை எப்படி ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு பண்ணுறதுக்கு இது வந்து எல்லா ஒரு செட்லேயுமே இருக்கும். புருனோவில் இருக்கிற எல்லா ஒரு ஃபிஷ் பெயிண்டர்லையும் மேக்ஸிமம் இருக்கும். இது வந்து எப்படி கல், மணல், இதெல்லாம் என்னென்ன கலரில் ஸ்க்ரீனில் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஆஃப் பண்ணுறதுனா, மெனு பட்டனை நம்ம வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணணும். மெனுவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சவுண்டரில் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். மெனுவில் சவுண்டர்னு சொல்கிறதுல அந்த கலர் இருக்கும். இப்போ நான் காட்டுறேன், சவுண்டரில் தான் இருக்கும். அதை வந்து டிஸ்பிளேக்கு இறக்கிட்டு இப்படி சைடு கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபாட்டம் டிஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி, ஒன்று கிராஃபிக். இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் போயிடும். சில பேர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கிராஃபிக் மோடில் வச்சிங்கன்னா அந்த மணல் எப்படி இருக்கும், கல் எப்படி இருக்கும், அந்த தாவரங்கள் கீழே இருக்கிற பாசி, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த டிஸ்பிளேல வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓ, இதுதான் மணல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது கல், இது வந்து பாசி அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ரொம்ப பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் சில பேர் கேட்டாங்க, இது என்ன பண்ண, எனக்கு திடீர்னு வந்துருச்சு, இது ஆஃப் பண்ண தெரிலும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்களை அவங்க மூலமாக கற்றுக்கிட்டு நானும் வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.